கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று சிம்பு அவர்களோட எபிசோடை தொடர்ந்து மக்கள் எல்லாருமே ரொம்ப சர்ச்சையான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அனிதா மற்றும் பாலாஜிக்கு நடுவில் கடுமையான சண்டையும் வந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது பார்த்தோன்னா சிம்பு அவர்களுடைய ரெண்டாவது எபிசோடு வந்து நேற்று நடந்திருந்தது. அதாவது நேற்று எபிசோடில் பார்த்தோன்னா சிம்பு அவர்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் பேசின மாதிரி தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, சிம்பு அவர்கள் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணக்கூடிய இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்துட்டு கமல் அவர்கள் அளவுக்கு இல்லை. மேக்சிமம் அவர் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப ஜாலியாக இருங்க, அதே மாதிரி பாசத்தோட பிணைப்போட இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி போயிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் டாஸ்கை வந்துட்டு கரெக்டாக பண்ணுங்க, டாஸ்கில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி இருந்துக்கோங்க, நாங்களாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஒழிய கமல் அவர்கள் மாதிரி யார் மேலே என்ன தப்பு இருக்கு அப்படின்றத வெளிப்படையாக பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் கமல் அவர்கள் வந்தாரு அப்படின்னு சொன்னா யாரை வச்சு செய்ய போறாரு அப்படின்ற ஒரு பயம் ஹவுஸ்மேட்ஸ்க்கு நடுவிலேயே இருக்கும். ஆனால் சிம்பு வந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு பயம் யார்கிட்டமே இல்லை. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஜாலியா ஏதோ ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பேசிட்டு இருந்ததா சொல்றாங்க. இது கூடவே மறுபடியும் கமல் அவர்களே வந்தாருன்னா கண்டிப்பா வந்துட்டு கரெக்டா இருக்கும், அதுக்கு பதிலாக சிம்பு அவர்கள் வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்துட்டு பரவலாக இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றாங்கன்னா, கமல் அவர்கள் இல்லாத அருமை இப்பதான் எங்களுக்கே புரியுது, அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, எப்படிலாம் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றது இப்பதான் எங்களுக்கே புரியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சோசியல் மீடியால மெசேஜஸ் போடுறத பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ வரிசைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு போட்டி வந்து நடந்துட்டு இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. எல்லா சீசன்லயுமே இது நடக்கும். அதே மாதிரி அல்டிமேட்லயுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி 10 வரைக்கும் யாரெல்லாம் வந்துட்டு வரிசைப்படுத்திக்கிறீங்க உங்களையே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேக்குறாங்க. இதுல பாலாஜி தான் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ட்ரெண்டிங் பிளேயர் ஆனது, அதே மாதிரி கேப்டன்சி ஆனது, நிறைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினது, இப்படி எல்லாத்தையுமே வந்துட்டு வரிசைப்படுத்தி சொல்றாரு. அனிதா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பதிலடி கொடுக்குற மாதிரி, ட்ரெண்டிங் பிளேயர் நீ எப்படியானு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கிற முடியாது, கேப்டன்சி டாஸ்க் வந்துட்டு நீ ஜெயிச்சதுக்கு மற்றவங்க தான் காரணம், நீ காரணம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி பேசினதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் கடுப்பான பாலா இது எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கீகரிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க, ஒஸ்ட் பெர்ஃபார்மர், பெஸ்ட் பெர்ஃபார்மர், கேப்டன்சி, ட்ரெண்டிங் பிளேயர்னு சொல்லிட்டு அதிகமாக வாங்கினது நான் தான், இதில் நான் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வரணும், மக்கள் தான் வந்துட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்பயே மக்களை வர சொல்லுங்க, அதுக்கு பதிலாக நம்மளதான முடிவெடுக்க சொல்றாங்க, அப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பாலாஜி மறுபடியும் வந்துட்டு சண்டை போடுறாரு. ஸோ இந்த வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது எல்லா சீசன்லயுமே நடக்கக்கூடிய சர்ச்சையான விஷயங்கள் தான் நடக்குது. இப்போ இதுல யார் வரப்போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் கமல் அவர்கள் தான் வந்துட்டு பெஸ்ட்டு, சிம்பு அவர்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ணலை அப்படின்ற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கிறத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.